பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரே பதில். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகளுக்கு என்ன தீர்வு? வெள்ளைப்படுதல் எப்படி சரி பண்ணுறது? இர்ரெகுலர் பீரியட்ஸ் எப்படி சரி பண்ணுறது? கருப்பையில் சிஸ்ட் இருக்குது, ஓவரிஸில் கட்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பிசிடி, ஏபிசிடி இப்படி நிறைய பேரில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில். குழந்தை இன்மை, கர்ப்பை சுருங்கிருச்சு, கீழே இறங்கி மாதிரி பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் நான் கேள்வி பதில் சொல்லி முடித்தோடனே புதுசாக ஒரு கேள்வியோடு வருவாங்க. அதான் முதலே சொல்லிடுறேன், பெண்களுக்கான எல்லா விதமான கர்ப்பை சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கும் ஒரே பதில். இதை ஒன்று பண்ணிங்கன்னா போதும், எந்த வயசு எந்த பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கர்ப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் சரியாயிரும். முதல் விஷயம், பெண்கள் தலை சீவும் பொழுது நடு நிறுத்தா சீவணும். நடு நேர், உச்சி வகுடு. இந்த நடு நேருக்கு பேர் சீமந்த ரேகைன்னு பேர். அந்த காலத்தில் கிராமத்தில் பாட்டியெல்லாம் கேட்டு பாருங்க, யாராவது கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா முள்ளமன்றிய முள் எடுத்து இங்கே கீறி விட்டுருவாங்களாமா. முள்ளமன்றிய முள்ளில் நடு மண்டையில் கீறி விட்டுட்டா கர்ப்பை ஆரோக்கியமாயிருமாமா. கண்டுபிடிச்சாங்க நம்ம தாத்தா பாட்டி, செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த முள்ளமன்றியெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சீப்பு வச்சு சீவ ஆரம்பிச்சிட்டோம். முள்ளமன்றி முள்ளெல்லாம் தேட வேண்டாம், தினமும் நடு நேரெடுத்து உச்சி வகுடெடுத்து தலை சீவும் பொழுது கர்ப்பை ஆரோக்கியமாக இருக்கிறது. அதனால் இனிமேல் பெண்கள் நடுநீரெடுத்து உச்சி வகுடெடுத்து வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், ஒரிஞ்செடுத்து இப்படி இப்படி அப்படி. சில பேர் நீதானே பொன் வசந்த சமந்தான் நினைப்பு மனசில், சில பேர் இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இப்படி போயிடும், கூகுள் மேப்பே இருக்கும் மண்டையில். சில பேர் விரிச்சு போட்டு பேய் மாதிரி சுத்த வேண்டியது புரிஞ்சுக்க, அது வரலாம் இல்லாமல் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நடுநேர் எடுத்து செய்யும் பொழுது பெண்களுக்கு ஆரோக்கியம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, பெண்கள் கால் மேலே கால் போட்டு உட்காரவே கூடாது. ஏன் தெரியுங்களா, கால் மேலே கால் போட்டு உட்காரும் பொழுது கர்ப்பை அமுங்குது, ரத்த ஓட்ட ஒழுங்காக போகிறதில்ல. அப்போ அந்த மாதிரி பெண்களுக்கு கர்ப்பையில் சில அசௌகரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பத்மாசனம் உட்காரலாங்க, கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக உட்காரக்கூடாது. அதனால தான் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, ஏ பெண்கள் இந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெண்கள் அப்படிங்கிறக்க மரியாதை குறைவு அப்படியெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு தான் கர்ப்பை இருக்குது குழந்தை பெற்றுக்கிறனால, அதனால் அதை வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் பெண்கள் தயவுசெய்து கால் மேலே கால் போட்டு உட்காராதீங்க. சரி, சில பேர் கேட்குறாங்க, அப்போ ஆண்கள் உட்காரலாமா? உட்காரலாம், ஆண்மை குறைவு வரும், அமுங்கும், ரத்த ஓட்டம் போகாது. ஸோ ஆணும் சரி பெண்ணும் சரி கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒரு பழக்கம். அடுத்தது, காலை பின்னி உட்காரக்கூடாது, படுக்கூடாது. இந்த காலை பின்னி படுத்துங்குவாங்க இல்லைங்களா, அப்போது கர்ப்பை ஆரோக்கியம் கெட்டு போகுதாமா. ஸோ பெண்கள் குறிப்பாக படுக்கும் பொழுது நைட்டு காலை பின்னி படுக்கக்கூடாது. அது ஏன் அந்த பழக்கம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பெற்றுக்கிட்டோன்னே உடனே காலை பின்னி படுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க, காற்று உள்ளே போகாமல் இருக்கிறக்காக முதல்ல ஒரு 2-3 மாதத்துக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பழக்கம் வந்தோடனே அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பல பேர். அந்த காலை பின்னி படுக்கிறது நல்லதில்லை, அதனால் அது அந்த மாதிரி யாராவது இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது, கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்கக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது, யூரின் போகக்கூடாது. புரிஞ்சுக்குங்க, இந்த கிழக்கு மேற்கு இருக்கு இல்லையா, அது அதில் வந்து சூரிய கதிர்கள் நேரடியாக போயிட்டு வந்துருக்கும்.
பெண்கள் இந்த மலம் கழிக்கும் பொழுது, யூரின் போகும் பொழுது, குடும்பம் நடத்தும் போது மட்டும்தான் சூரிய கதிர்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கிழக்கு மேற்கு நோக்கி வந்து மலம் கழிக்கும் போது, யூரின் போகும்போது, குடும்பம் நடத்தும் பொழுது ஒரு வேளை சூரிய கதிர்கள் உள்ளே பூந்துருச்சுன்னா கருப்பை பாதிச்சுட்டே இருக்குமாமா. இதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, வாஸ்து பிரகாரம் உலகத்தில் கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழிக்கிற மாதிரி லெட்டின் கட்டவே மாட்டாங்க. ஒருத்தர் கட்டினார்னா வாஸ்து தெரிலன்னு அர்த்தம். அந்த காலத்தில் பழைய இதிகாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில டயலாக் இருக்கும், நான் என்ன கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழிக்கும் மடை நின்று நினைத்தாயா அப்படின்னு வாசனமெல்லாம் வருமாமா. அந்த காலத்தில் கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழித்தா முட்டாவலாமா, மடையனாமா. அதனால் இனிமேல் இதுவரைக்கும் விடுங்க, இனிமேல் கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்க வேண்டாம். அது ஆணும் சரி பெண்ணும் சரி அது நல்லதில்லைங்கிறது தான் நமது பழக்கம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் போகாத மாதிரி. அதான் சொன்னாங்களே, சூரிய கதிர்கள் நேரடியாக பெண்களோட உறுப்புக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருது, அப்படி இருக்கக்கூடாது. உடனே நீங்கள்லாம் யோசிக்கிறீங்க, எங்கள் வீடு வாடகை வீடு, அது கிழக்கு மேற்கு நோக்கி தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், வீடை மாற்ற வேண்டாம், லெட்டினி இடிக்கலாம் வேண்டாம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், சிம்பிளாக திரும்பி உட்காந்துக்குங்க, ஸ்மார்ட்டாக யோசிங்க. நம்ம உட்கார்றது தான் இப்போது, அது எப்படி இருக்குங்கிறது நான் கேட்கல, கட்டை கிட்டே போட்டு இடம் சுற்றி இடம் சுற்றி திரும்பி உட்காந்துக்குங்க, அவ்வளோதான். இல்லைங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான், புரிஞ்சுக்குங்க, சில தடவை சொல்ல, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, மற்ற நேரத்தில் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அடுத்தது, இந்த மென்சஸ் வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு லேட்டாக போகிறதுக்குன்னு மாத்திரை சாப்பிடவே கூடாது, இது வந்து பெண்களுக்கு மிகவும் ஆபத்தானது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 3ஆம் தேதி கோயிலுக்கு போகணும், இவங்களுக்கு அதே 3ஆம் தேதி தான் மென்சஸ் வர மாதிரி இருக்கும், ஒரு 4 நாள் 3 நாள் முதலியே மாத்திரையை போட்டு போயிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அப்போது உடம்பு தேவையில்லாமல் நம்ம வேறொரு வேலையை ஏற்படுத்துகிறோமா, அப்போ அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் அடுத்த மாதம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில நேரத்தில் வேறு வழி இல்லாமல் போடுவோம், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது, பெண்களுக்கான சில மருந்து, பேரிச்சம்பழம். டெய்லி 2 பேரிச்சம்பழத்தை நல்லா மென்று சாப்பிட்டா எப்பேற்பட்ட கர்ப்பப்பையும் ஆரோக்கியமாகும். வெந்தய பொடி, வெந்தயத்தை அடுப்பில் சட்டியில் வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சா நல்லது, வெயிலில் வறுத்து அம்மியில் அரைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே ஒரு பொருளை மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைக்கிறது சிறந்தது. வெந்தயத்தை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு அம்மியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைங்க, வெயில் இல்லை அம்மி இல்லைன்னா சட்டியில் அரைச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் தான் சொல்கிறேங்க, கெட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, இனிமேல் நல்லது அதை விட நல்லது அதை விட நல்லது அப்படி தான் பேசணும். கெட்டதுன்னா பயம் வந்துடுது. ஸோ வெந்தய பொடியை டெய்லி, இங்கே பாருங்கள், நிறையா சாப்பிட்றாதீங்க. வெந்தய பொடி வந்து குளிர்ச்சி, ஓவராக சாப்பிடவும் கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க மருந்து. தேங்காய்ப்பால், தேங்காவை பூ எடுத்து புளிஞ்சு தண்ணி ஊற்றி பால் எடுத்து டெய்லி ஒரு 1/2 டம்ளர் 1/2 டம்ளர் 1 டம்ளர் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய்ப்பால் பெண்களுக்கான கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட மருந்து. பனம் கருப்பட்டி, பாம் சுகர், பனவெல்லம்னு சொல்லுவாங்க, இதுவும் மருந்து, ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது. குறிப்பாக கர்ப்ப காலத்தில் நிறையா சாப்பிட்றாதீங்க, அது அபாட் ஆயிரும், கர்ப்பம் களைஞ்சிடும், ரொம்ப சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிட்லாம். டெய்லி ஒரு சின்ன பீஸ் சாப்பிடுங்க மருந்து. ஒரே நாளில் ஒரு மொத்த ஒரு ஒரு மண்டலத்தையும் மொத்தமாக சாப்பிட்டிங்கன்னா ஒருவேளை கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு அது நல்லதில்லை. இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா பெண்களுக்கான கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதெல்லாம் கிளியர் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், டைட்டாக ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. பல பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போட்டு, எவ்வளவு டைட்டாக ட்ரெஸ் போடுறோமோ அவ்வளவு தூரம் பெண்களுக்கு அது நல்லதில்லை. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு வரும்பொழுது ஒரு பெண்ணுக்கு தேவையான கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒழுங்காகும், நல்லா போகும். அடுத்தது,
பெண்களுக்கு குழந்தை இல்லை, அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன செய்யலாம்? இதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, ஒரு ரெண்டு டெக்னிக் சொல்கிறேன். வெத்தலை பாக்க கணவனுக்கு கொடுத்து, ஹஸ்பண்டு வெத்தலை பாக்க வாயில் போட்டு லேசாக சுண்டாம் போட்டு நல்லா மென்று முதல் முறை துப்பணும். இரண்டாவது முறை மென்று துப்பணும். மூன்றாவது முறை மென்று துப்பாமல் அந்த வெத்தலை பாக்க மனைவிக்கிட்ட கொடுத்துடணும். மனைவி வாயில் போட்டு மென்று அந்த சாரம் முழுங்கினா கர்ப்பையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க, நிறையா சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாகூர் ஆண்டவன்னு ஒருத்தர் இருக்கிறார், நாகூர் தர்கா, அங்கே நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அவர் கல்யாணமே ஆகலை, ஆனால் நிறையா குழந்தைங்க. அவர்கிட்ட யாராவது குழந்தை பாக்கியம்னு வந்தால் வெத்தலை பாக்கப்பேன்னு கொடுத்துருவாராம். உடனே பார்க்குறாரு, யாராவது குழந்தையின்மேனு வந்தால் வெத்தலை பாக்க வாயில் போட்டு நான் சொன்ன மாதிரி மூணு முறை துப்பி நாலாவது முறை கொடுத்துருவாராமா, அதை சாப்பிட்டோன்னா குழந்தை பாக்கியம் கிடச்சிருமாம்மா. ஸோ எதுக்கு சொல்ல வரோம்னா, இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான், நம்ம சினிமாவில் பாட்டில் ரொமான்ஸாக மாற்றி வச்சுருக்குறோம். அடுத்தது, வாழை இலையை போட்டு அரிசி சாப்பாடை சுட சுட போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பெனைஞ்சு கணவன் சாப்பிட்டுட்டு பாதியில் விட்டுட்டு போய் அதை உடனே மனைவி சாப்பிட்டா அவங்க கர்ப்பையில் வியாதியெல்லாம் குணமாகுதாமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் கணவன் சாப்பிட்ட சாப்பாட்டை மனைவி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உங்கள் கணவருக்கு பாவம் கொடுத்து வச்சிடும், இனிமேலாவது போய் அவருக்கு எல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு நெய் ஊற்றி சாப்பாடு கொடுங்க, பாதியில் போதும்னு எந்திரிச்சு போக சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்ருங்க. கொஞ்ச நாளைக்கு குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு அவரை சாப்பிட சொல்லுங்க, படிக்கு படி வாங்கிடு. அடுத்தது, மென்சஸ் ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது, உதிரப்போக்கு நிக்கில, என்ன பண்ணுறதுன்னா இதுக்கு எங்கேயுமே வைத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. போனால் முப்பது நாள் குளுக்கோஸ் போட்டு படுக்க வச்சுருவாங்க, பெட் ரெஸ்ட்டும்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வாட்டுக்கு படுத்து கிடப்பீங்க, அதுவாக சரியாக வீட்டுக்கு போன்றுருவாங்க, அதுக்கு நீங்கள் வீட்லேயே படுத்துருக்கலாம். அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது, காவி சுரணம்னு பேர். நாட்டு மருந்து கடைக்கு போய் காவி சுரணம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உடனே நிற்கும். அந்த காவி சூரணத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித்தரேன், நாட்டு மருந்து கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. செங்கல், சாதாரண செங்கல், இங்கே பாருங்கள் ஹாலோ பிளாக் கிடையாது, அதை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட கிளே பிரிக், அதை எடுத்துகிட்டு வந்து சும்மா சின்ன செங்கல் கட்டி, பெரிய செங்கல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன செங்கல், ஒரு சின்ன கல் இருந்தால் போதும். காலையில் ஏழு மணிக்கு வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க, ஒரு சாயந்தரம் நாலு அஞ்சு மணி வரைக்கும் வெயில் படுற மாதிரி இடம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். பகல் ஃபுல்லாக வெயிலில் பட்டுருச்சா, சுட சுட இருக்குதா, அதை எடுத்துகிட்டு வந்து சுற்றி வச்சு நல்லா பொடியாக உடச்சிருங்க. அதை ஒரு வேஷ்டி துணியில் போட்டு குலுக்கணும், ஒரு தூள் மாதிரி வருமா, பவுடர் சாதாரண நல்ல பவுடர் வருமா, அதை டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. வெள்ளை கல்கண்டு வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டையும் சம அளவு கலந்து அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா உடனே அது உதிரப்போக்கு நின்றும். இதாங்க காவி சுரணம். இதையே உங்களை செய்ய சொல்கிறேன்னா, என்றைக்கோ செஞ்சதில் சூரிய வெளிச்சத்துடைய பவர் கம்மியாக இருக்கும், நீங்களாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், சில பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு செங்கல் காலையில் ஏழு மணிக்கு வெயிலில் வச்சு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வெயிலில் வச்சு வெயில் படுற மாதிரியே வச்சு வச்சு அதை எடுத்து சுற்றியில் உடச்சி மண்ணு மாதிரி பண்ணி அதை வேஷ்டி துணியில் போட்டு ஆட்டி அதிலிருந்து பவுடர் எடுத்து வெள்ளை கல்கண்டு பொடியை பவுடர் எடுத்து ரெண்டையும் சம அளவு கலந்து அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடித்தோம்னா உதிரப்போக்கு நிற்கும். இங்கே பாருங்க, உடனே மாச்சம் மாச்சம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது, இது ஒரு வைத்தியம்தான், இது தீர்வு கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஒழுங்காக ஏதோ சரி பண்ணலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி உதிரப்போக்கு போகும்பொழுது இந்த மாதிரி காவிஸ்வரனை சாப்பிட்டு சரி பண்ணிவிட்டு அடுத்த மாதத்துலேயாவது நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி இனிமேல் அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும். அதா டெக்னிக் தெரிஞ்சு போச்சேன்னு டப்பா டப்பா வச்சு டெய்லி சாப்பிட்றக்கூடாது. இது வந்து சிகிச்சை,